தமிழக டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் தனது கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளதாக மயிலாடுதுறை எம்பி சுதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் ராஜீவ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம். மேம், நீங்க தமிழ்நாட்டு டெல்டா மாவட்டங்கள் தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க, அதற்கு மத்திய அரசு பதில் அளித்திருந்தாங்க. நீங்க என்ன கேள்வி எழுப்பியிருந்தீங்க, அதுக்கு மத்திய அரசு அளித்திருக்கக்கூடிய பதில் என்ன தெரிவிச்சிருக்காங்க? அது வந்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி. அதை தாண்டி எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஆண்டுகளாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது, கடந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது புதிதாக அனுமதி வழங்கப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தோம். அதற்கு வந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் என்னவென்றால், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களில் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான எந்த ஒரு தமிழக அரசாங்கமிருந்து எந்த ஒரு முன் வடிவமும் வரவில்லை என்று பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை, ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற 3 நிறுவனத்துக்கான அந்த கால நிலையை நீட்டிக்க இருக்கின்றோம், அந்த லைசன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மத்திய அரசு கூறியிருந்தது போல அந்த நிறுவனங்களுக்கு கால நீட்டிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்த நீடிக்க வகையில இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த அளவு இருக்கக்கூடிய? கட்டாயமே நிலத்தடி நீர் வந்து மிக மோசமாக அங்கே கேஸ் எடுக்கப்படும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். ஏற்கனவே வந்து காலநிலை மாற்றங்களால, பருவநிலை மாற்றங்களால விவசாயிகள் வந்து முற்றிலுமா அங்கே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலத்தை மாறி அந்த மழை பெய்யறதுனால நிறைய சேதங்கள் ஏற்படுகிறது, அவர்களுக்கான பயிர் காப்பீட்டு தொகை கூட சரியாக வருவதில்லை. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜீவ்.